நண்பர்களுக்கு வணக்கம். விவசாய உலக சேனலுக்கு எல்லாத்துக்கும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த நாட்டுக்கோழி வளர்ப்புல எப்படி கொட்டகை அமைக்கிறது அப்படிங்கிறது பத்தியான வீடியோ நாம பார்க்க போறோம். இப்ப கொட்டகை எப்படி அமைக்கிறது அப்படின்னா, இப்ப உங்க ஊர்ல தென்னங்கீத்து கிடைக்கும், இல்லாட்டி பனங்கீத்து கிடைக்கும். இப்ப தென்னங்கீத்துல போடுறத விடவுமே பனங்கீத்து கிடைச்சது அப்படின்னா பனங்கீத்துல நீங்க போட்டுக்கலாம். ஏன்னா பனங்கீத்து பத்தி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு நல்ல நார்மலான டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணக்கூடியது, நல்ல ஹீட்டா இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா குழு குழுன்னு உள்ளே இருக்கும். அதே மாதிரி வெளியே குளிராக இருக்கிறப்போ உள்ள ஹீட்டாக இருக்கிற மாதிரியும் அந்த பனங்கீத்து பார்த்துக்கோ அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்போ அப்படி பனங்கீத்து கிடைச்சது நீங்கள் பனங்கீத்துல போடுங்க. இல்லை தென்னங்கீத்து கிடைச்சது அப்படின்னா நீங்கள் செம செமையாக வாங்கிக்கலாம். இப்போ ஒரு செம எங்கள் ஏரியாவில் 120 ரூபாய்க்கு விற்கிது. ஸோ ஒரு ஷெட்டு போடுறீங்க அப்படின்னா அந்த பனங்கீத்துல நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ வந்து ஷெட்டு ஃபர்ஸ்ட் போடுறக்கு ஆரம்பிக்கிறப்போ எங்களோட ஷெட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்துட்டு 20 அடி நீளம், இப்படி 12 அடி அகலமாக நாங்கள் போட்டிருக்கோம் நாட்டுக்கோழிகளுக்கு. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அடைச்சி வைக்கிறது கிடையாது, நைட்டு மட்டும் போய் பார்த்தீங்கன்னா அதுக்கு தங்கிட்டு வெளியே போகிற அளவுக்கு தான் இருக்கும். இந்த கொட்டகை வந்து பார்த்தீங்கன்னா கோழிகள் நைட் தங்கறதுக்கு மட்டும்தான். கீழே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கார போடல, ஏன்னா இப்போ 70-80 கோழிகள் இருக்கு. கீழே கழுவி போட்டுச்சோம் அப்படின்னா டெய்லியுமே வந்து நாங்கள் கூட்டி எடுத்துக்கொண்டு போய் கூட்டிடுவோம், சரிங்களா? அப்புறம் அதே மாதிரி இப்போ மேலே வந்து நீங்கள் கொட்டைக்கு போடுறீங்க அப்படின்னா, இப்போ 20 x 12 நீங்கள் இப்போ நான் போட்ட மாதிரி நீங்கள் போடுறீங்க அப்படின்னா மேலே வந்துட்டு இப்போ வந்துட்டு ஓலை போடுறீங்க. ஓலை போட்டுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு தகர சீட்டோ இல்லாட்டி தார்பாலின், அதாவது இப்போ நீங்கள் பழைய பேனரா ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை வாங்கிட்டு வந்து மேலே போட்டு விட்டீங்க அப்படின்னா இந்த உள்ளுக்குள் இருக்கிற ஓலையோட ஆயில் வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாளைக்கு உழைக்கும், சரிங்களா? அதே மாதிரி சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பி வலை, இப்போ இந்த கோழி வலைன்னு சொல்லுவாங்க, இந்த நீங்கள் ஹார்ட்வேர் கடையிலெல்லாம் போனீங்கன்னா கோழி வலை மாதிரி ஒன்று இருக்கும். அந்த வலையே நல்ல திக்கான வலையாக இருக்கும். ஒரு 3 அடிக்கு 4 அடி கேட்டீங்க அப்படின்னா அவங்க அந்த திக்கான வலையை கொடுப்பாங்க. அதை நீங்கள் எடுத்து வந்து சுற்றிட்டு கீழே வந்து கோழி கீழே வந்துட்டு ஒரு வரி ஆலா பிளாக் வைக்கணும். ஆலா பிளாக் வச்சுட்டு அந்த கம்பி வந்துட்டு அந்த கோழி வலையை வந்துட்டு இந்த ஓரமாக அந்த ஓரமாக போடக்கூடாது, கரெக்டாக ஆலா பிளாக் நடுவில் இப்படி ஒரு ஆலா பிளாக் கல் இருக்குன்னா இப்படி நீங்க நடுவுலையா வச்சுட்டு ரெண்டு பக்கம் காரை போட்டுடணும். ஏன் அப்படின்னா நீங்க ஒரு சைடு போட்டீங்கன்னா ஒரு சைடு இடம் கிடைக்கும். அப்ப ஒரு சைடு இடம் கிடைக்கிற பாத்தீங்கன்னா இந்த கோழி குஞ்சுகளா கோழியா இந்த பக்கம் ஏறி அந்த கழிவுகள் போட்டுச்சு அப்படின்னா அந்த இரும்புலயே அந்த கழிவுகள் தொங்கிட்டு இருக்கும். அதனால இந்த மாதிரி விஷயத்தை எல்லாம் நம்ம பண்றதுக்கலாம தான் இப்படி வச்சு இப்படி கட்ட போறோம், சரிங்களா? இந்த பின்னாடி இருக்கிற இமேஜ் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப வந்து இந்த கொட்டைகள் பாத்தீங்கன்னா கிழக்க மேக்கா தான் போடணும். கிழக்க மேக்கா போட்டீங்க அப்படின்னா தான் ஒரு கரெக்டா இருக்கும். இப்ப நீங்க இதே தெக்க வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க நுழைவாயில் தெக்க விடுறீங்க அப்படின்னா தென்மேற்கு பருவக்காற்று வந்து தமிழ்நாட்டில் இயல்பாக அதிகம். அப்போ தென்மேற்கு பருவக்காற்று அடிக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த வாயில் வழியே காற்று அதிகமாக உள்ள வரும். உள்ள வந்தது அப்படின்னா உங்களுக்கு கோழிகளுக்கு வந்து சுவாச சம்பந்தமான பிரச்சனை வரும். அதனால வந்துட்டு நீங்கள் கொட்டைகள் கிழக்க மேற்கா போடுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா கிழக்க நீங்கள் நுழையிருக்கும் கோழி போகிறக்கும் ஒரு கதவு விட்டுட்டு அந்த கதவை மூன்றக்கான ஒரு கதவை நீங்கள் பண்ணி வச்சிடணும். கோழிகள் உள்ளே போய் அடைஞ்சதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஃபுல்லாக அடைச்சு நீங்கள் தொடர்பு கூட்டிட்டு எல்லாம் சுற்றி ஒன்ஸ் வந்து சுற்றி பார்த்து நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்குங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டைகள் எப்பவுமே இப்படி தான் போடணும், இப்படி போட்டு இப்படி தான் இருக்கணும். ஏன் இப்படி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பிரமிடு தெரியுமில்ல, எகிப்தில் வந்துட்டு அந்த இறந்து போன உடல்களை வந்துட்டு பதப்படுத்தக்கூடிய ஒரு இடம். அந்த பிரமிடு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இப்படி கட்டியிருப்பாங்க, கரெக்டாக நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அதனால தான் எப்பவுமே வந்துட்டு வீட்டில் ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் வந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த காலத்தில் ஷாலை போடுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் போட்டாங்க. இப்படி நீங்கள் போடுறப்ப என்ன அப்படின்னா இப்போ கோழிகளுக்கு வந்துட்டு கரெக்டான ஒரு சூழல் இருக்கும் பண்ணக்குள்ள. இப்போ நீங்கள் மேலிருந்து ஒரு ஹீட் வந்து அடிக்குது அப்படின்னா மேலிருந்து படிப்படியாக கீழே வர்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு 38 டிகிரி செல்சியஸ்னா அங்கே வந்து 38 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த நம்ம அமைப்புகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் யாருமே சும்மா செய்யலை, அந்த அறிவியல் பூர்வமாக இருக்கிற விஷயங்களை இப்படி பண்ணி வச்சிருந்தாங்க. அதனால வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இப்படி போட்டுக்கோங்க, நீங்கள் டேப்பராக போடுறத விட நீங்கள் கொட்டைகள் இப்படி போட்டு அப்படின்னா உங்களுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு டெம்பரேச்சர் வந்து பண்ணையில் எப்படியே எப்பவுமே இருக்கும். இப்போ குறிப்பிட்ட அளவுக்கு டெம்பரேச்சர் ஏன் உள்ளே இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு சீதோஷ நிலை வந்துட்டு அடிபொக்க மாறிட்டே இருக்கக்கூடாது. இப்போ கோழி நைட் தூங்குது அப்படின்னா ஒரே முட்டை அதிகமான குளிர், ஒரே முட்டை அதிகமான வெயில் இருந்தது அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் வெள்ளைக்கல்சல் நோய் வரக்கான அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதனால வந்துட்டு நீங்கள் மேலே எல்லாமே போட்டுருங்க, கீழே போட்டுட்டு நீங்கள் கதவு கிழக்கமான வச்சுக்கோங்க, கோழிகள் எல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கோழிகள் உள்ள அடைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஒருத்தங்க வந்துட்டு குச்சி வச்சு உட்காருவாங்க, பரன் மாதிரி பண்ணி உட்கார வைப்பாங்க. அதில் வந்து நீங்கள் ஒரு குச்சியாக வைக்கக்கூடாது. இப்போ நீங்கள் ஒரு குச்சியாக வச்சு இது மேலே உட்காந்துது அப்படின்னா அது வந்துட்டு அந்த புடிப்போடையே உட்காந்துட்டு இருக்கும். இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாம இப்படி இப்போ பெட்டில் போய் படுத்தால் தான் நம்ம நல்லா தூங்குவோம். அந்த மாதிரி கோழிகள் வந்துட்டு ஒரு கரெக்டான ஒரு இடத்துல படுத்து அதுக்கு எந்த ரிஸ்க்குமே இல்லாமல் தூங்குச்சுன்னா மட்டும்தான் அந்த வெயிட் வந்து அதிகரிக்கும். இப்போ நீங்கள் ஒரு குச்சியில் உட்காந்துட்டு இருக்கு அப்படின்னா இப்படி 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 இப்படின்னு ஆடி தூங்கி விழுகுது அப்படின்னா அந்த பேலன்ஸ் பண்ணுறக்காக அது வந்துட்டு அங்கே கரெக்டாக அந்த இடத்த வந்துட்டு மேனேஜ் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ வந்து என்னென்னா அதோட அந்த சத்துகள்
இதாகும். இப்ப நம்ம எப்படி நின்றுட்டு தூங்க முடியாதோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கோழிகள் அந்த ஒரு உச்சியில் உட்காந்து தூங்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா அதோட வெயிட் லாஸ் ஆகும். அதனால நீங்க உள்ளுக்குள்ள பறன் போடுறவங்க வந்து எப்படின்னா ஒரு இப்ப தென்னை மரத்தை அறுத்தா எப்படிங்க இப்ப பகல மாதிரி கிடைக்கும் பாருங்க, குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்காச்சு இருக்கும் பகல. இப்போ ஒரு இந்த அளவுக்கு இந்த இந்த கையில இருந்து இந்த கையளவுக்காச்சு அந்த கோழி வந்து இப்படி அந்த கால் வச்சு நிம்மதியா உட்கார்ற மாதிரி நீங்க வந்து போட்டீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் இருக்காது. இல்ல நீங்க குச்சி குச்சியா வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வெயிட் லாஸ் வந்து கோழியோட எடை தான் வந்துட்டு கம்மியாகும், ரொம்ப கம்மியாகாது. ஒரு 200 கிராம் 300 கிராம் போனா கூட நம்மளுக்கு லாஸ் தானே. அதனால வந்துட்டு உள்ளுக்குள்ள போடுறது அப்படின்னா கரெக்டா போட்டு கரெக்டா அந்த பெரிய குச்சியிலேயே அதுல உட்கார வைக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா இந்த பறன் மேல உட்கார்றப்போ வெயிட் லாஸ் ஆகுறது வந்துட்டு நம்ம தவிர்த்துடலாங்க. இப்ப வந்து உங்க செட் இருக்குது அப்படின்னா அதுல வந்துட்டு எப்படியும் கோழிகள் அங்கதான் முட்டை வைக்கும். அப்ப கோழிகள் முட்டை வைக்கணும் அப்படின்னா அது கண்டிப்பா மரவான இடம் வேணும். இப்ப நீங்க வந்து செட்டை போட்டுட்டு எதுவும் பண்ணிக்கல அப்படின்னா அது முட்டை வைக்கிறது வந்து அங்கேயும் இடம் தேடும். ஏமாந்தா உங்களுக்கு செட்டு மேலேயே போயிட்டு அந்த இதை பறிச்சு மேல இருந்து கூட முட்டை வச்சு கீழே விழக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கும். அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா நீங்க செட் இருக்குது அப்படின்னா உள்ளுக்குள்ள ஒரு ஆலை பிளக், ஒரு ஆலை பிளக் ரெண்டு ஆலை பிளக் வச்சிருங்க, இந்த பக்கம் ஒரு ஆலை பிளக் ரெண்டு ஆலை பிளக் வச்சிருங்க, மேல ரெண்டு ஆலை பிளக் வச்சிங்கன்னா சின்ன கூடு மாதிரி ஆயிருக்கும். அந்த கூட்டுக்குள்ள போய் உங்களோட கோழிகளை முட்டை வச்சிரு சரிங்களா. இந்த மாதிரி ஒரு 10 கல் இருந்தது அப்படின்னா ஒரு 2 கூடு 3 கூடு நீங்க பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த கோழிகளை வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா உள்ள போய் அதெல்லாம் முட்டை வச்சுக்கோ. கண்டிப்பா இப்ப நீங்க ஒரு செட்டு போடுறீங்க அப்படின்னா அது முட்டை வைக்கிறதுக்கான கண்டிப்பா இடம் தேவை. ஏன்னா நம்ம நாட்டுக்கோழிகள் பத்தி உங்களுக்கு தெரியும், அது வந்துட்டு சாதாரணமா போய் எங்கேயுமே ஓப்பனா முட்டை வச்சிடாது. அதான ஒரு மரவா தன்னுடைய முட்டை வந்து பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு அதுக்காக தோணுச்சு அப்படின்னா தான் அது வந்து முட்டை வைக்கும். அதனால உங்க செட்ல வந்து நீங்க வைக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த முட்டை வைக்கிறதுக்கான ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 கூடு 3 கூடு அப்படி வச்சிட்டீங்க அப்படின்னா கூட முட்டை எல்லாமே வச்சதுக்கு அப்புறம் நம்ம ஈவினிங் போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்து நீங்க இங்கு பேட்டில இல்ல அடையில ஏதாவது வச்சு நம்ம பண்ணிக்கலாம். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க 1 ஏக்கரால வந்து நீங்க இப்போ கோழிக்கான கொட்டகை போட்டு நீங்க பண்றீங்க. கண்டிப்பா இப்போ 1 ஏக்கரால நம்ம பென்சிங் போட்டு எல்லா விஷயம் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஒரு ஒருங்கிணைந்த பண்ணை மாதிரி தான் பண்ணுவோம். ஆடு மாடு கோழி எல்லாம் வச்சுதான் பண்ணுவோம். இப்ப திடீர்னு நீங்க ஒரு வெள்ளாடு குட்டியோ செம்மடி குட்டியோ நீங்க உள்ளுடுறீங்கன்னா வைங்க, இப்ப அந்த வெள்ளாடு கம்முன்னு இருக்காது. என்ன பண்ணும் அப்படின்னா இந்த நீங்க போட்டுருக்க அந்த கம்பி வலையில வந்து நல்லா உறையும். அப்ப உறையிறப்ப அதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னா நீங்க இந்த சீம கருவேல மரம் இருக்குது இல்லைங்களா, இது வந்து உண்மையாலும் ஒரு ஆகாத மரம். இதை பத்தின வீடியோ கண்டிப்பா நான் போடுறேன், அடுத்த வீடியோ நான் இதுக்கான போடுறேன். இந்த சீம கருவேல அந்த முள் எடுத்து நீங்க கட் பண்ணி அந்த பூ அந்த இப்ப நம்ம ஆடுகள் உடையது பாத்தீங்களா அதுல வந்துட்டு இப்படி இப்படி ஒரு ஒரு கொத்து எடுத்து ஒரு ஒரு பக்கமா ஒரு ஒரு பக்கமா இப்படி நீங்க பண்ணை சுத்தியுமே அந்த கம்பியில நீங்க கட்டி வச்சிட்டீங்க அப்படின்னா அது போய் நல்லா உறையாது. இப்ப நீங்க நார்மலா விட்டீங்கன்னா ஆடுகளுக்கே உறையிற குணம் உங்களுக்கு இருக்கும், இப்ப பட்டியலே வந்து ஃபுல்லா உறையும். அதனால வந்துட்டு அந்த சீம கருவேல முள் அங்க இருந்தது அப்படின்னா அது போய் அவ்வளவு சீக்கிரம் உறைஞ்சிடாது. ஏன்னா அது குத்துன்னு அதுக்கு தெரியும், அப்படி லேசா உறைஞ்சா கூட குத்துறது பார்த்து இந்த பக்கம் ஓடியாந்துரும். அதனால இதையும் நீங்க பண்ணுங்க. இப்ப இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் பண்றவங்களுக்கு எல்லாமே இது கூடுதல் தகவல் அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் போட்டுருக்க ஷெட் வந்து பாத்தீங்கன்னா 20x12 இதுல வந்து நான் எவ்வளவு கோழிகள் அடைக்கிறேன் அப்படின்னா இதுல நான் ஒரு 100 கோழி வரைக்குமே அடைக்கிறேன் சரிங்களா. கோழி குஞ்சு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 வரைக்கும் 100 தாய்க்கோழி குஞ்சுகள் எல்லாமே கீழே இருந்துட்டு கோழிகள் வந்து அந்த நான் முன்ன மாதிரி சொன்னேன் இல்லைங்களா அந்த பறன் மேல இருந்துக்கோ. அதனால வந்துட்டு நீங்க எத்தனை கோழிகள் வளர்த்துறீங்க எத்தனை ஷெட்டு எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஊர்ல இருக்கிற மேசனை கூப்பிட்டு நீங்க கேட்டீங்க அப்படின்னா அவர் எந்த மாதிரி போடலாம் என்ன அளவு அப்படிங்கிறது எல்லாமே சொல்லுவாரு. இப்ப என்னுடைய ஷெட்ல நான் இந்த அளவுக்கு வளர்த்துறேன். அது மாதிரி நீங்க உங்களுடைய கோழிகள் எண்ணிக்கை நீங்க எத்தனை வளர்த்து போறீங்க உங்களுக்கு பிளான் என்ன அப்படிங்கிறது பொறுத்து நீங்க எவ்வளவு பெரிய செட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முடிவு பண்ணி அங்க இருக்கிற அந்த மேசன் கிட்ட கேட்டுட்டு நீங்க செட்டு போடலாம் நண்பர்களே. இப்ப வந்து நீங்க ஒரு ஷெட்டே போட்டுட்டீங்க அப்படின்னா இப்ப மார்கழி மாசம் உங்களுக்கு தெரியும் மார்கழி மாசம் வந்து எவ்வளவு குளிர் அடிக்கும். சோ நம்மளே வெளியே போக முடியாது, அந்த மாதிரி கடும் குளிரா இருக்கும். அந்த மாதிரி சமயத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா கோழிகளுக்கு வந்துட்டு செட்டை சுத்தியுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க தார்பாலின் சீட்டு மாதிரி பகல்ல வந்துட்டு அதை இப்படி எல்லாம் முறுக்கி அதை தூக்கி வச்சிடணும் சரிங்களா. வச்சுட்டு மேல கட்டி வச்சிடணும். நைட் ஆச்சு அப்படின்னா ஒரு 7 மணிக்கு. ஏன் அப்படின்னா அந்த குளிர் வந்து கோழிகளை டைரக்டா தாக்காம இருக்கிறதுக்காக சரிங்களா. அப்ப வந்து அந்த குளிர் தாக்காம இருக்கிறதுக்காக அந்த சீட்டை நீங்க காலையில ஆச்சு அப்படின்னா உள்ள சுத்தி மேல வச்சிடணும். நைட் ஆச்சு அப்படின்னா ஒரு 7 மணிக்கு சுத்தமா இழுத்துட்டு பண்ணைக்குள்ளாம அந்த குளிர் வந்துட்டு ரொம்ப உள்ள போகாத அளவுக்கு நீங்க பாத்துக்கணும். ஏன் அப்படின்னா கோழிகளுக்கு வந்துட்டு அதிகமான குளிர் போச்சு அப்படின்னா அந்த அந்த சீரோசன் நிலையை மாறுச்சு அப்படின்னா சுவாச சம்பந்தமாகவும் சரி வெள்ளைக்கல்சல் நோய் சம்பந்தமாகவும் சரி எல்லா பிரச்சனையுமே அங்கிருந்து ஆரம்பிக்கும் சரிங்களா. அதனால நீங்க அந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் சரிங்களா. அந்த மாதிரி கூட நீங்க மார்கழி மாசம் வந்ததுன்னா நீங்க அந்த மாதிரி கூட பண்ணுங்க. இன்னைக்கான வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு ஷெட் எப்படி போடுறது அதாவது கிழக்க மேக்க போடணும்னு பார்த்தோம். உள்ள வந்து கோழிகளுக்கு கண்டிப்பா முட்டை வைக்கிறதுக்கான இடம் பண்ணி கொடுக்கணும்னு பார்த்தோம். அதே மாதிரி பாதுகாப்புக்கு வந்துட்டு சுத்தியுமே கம்பி வேலை சுத்தணும்னு பார்த்தோம். அதே மாதிரி குளிர்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே வந்துட்டு இந்த ஷீட் போட்டு அதாவது இப்போ பேனரோ இல்லை வேற ஏதாவது வச்சு சுத்தியுமே குளிர் உள்ள வந்து மறைக்க வைக்கலாம் இருக்கணும்னு பார்த்தோம். அதே மாதிரி கோழி பண்ணையில வந்துட்டு பூட்டு பூட்டணும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். மேலே வந்துட்டு
பறக்காம இருக்கிறதுக்காக மற்றும் ஓலை அதிக லைட் வர்றதுக்காக வந்துட்டு மேல வந்து நீங்க தகர சீட்டோ இல்லாட்டி பாலித்தீன் கவரோ வச்சு மூடுறத வந்து பார்த்தோம். அதே மாதிரி கோழிகள் வந்து உட்கார்றது இப்ப இப்படி குச்சியா இல்லாம பட்டையா உட்கார்ற மாதிரி இந்த விஷயம் எல்லாம் பார்த்தோம். சோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பண்ணை அமைக்கிற விஷயத்துல இதெல்லாமே ரொம்ப முக்கியமானது. இப்ப நான் சொன்ன பாயிண்ட்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா பண்ணணும் சரிங்களா. இதெல்லாம் கரெக்டா பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பண்ணை வந்து கரெக்டா ரன் ஆகும். இதெல்லாம் எப்படி நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஒரு விஷயத்திலயும் அடிபட்டு 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 தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா ஒன்னொன்னா கலெக்ட் பண்ணுன விஷயங்கள் தான் இப்ப நான் சொன்ன 8-9 பாயிண்ட்மே. மேலும் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோக்கள் வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.